திருநெல்வேலி மாவட்டம் சன்னியாசி கிராமத்தில் சீனிவாச பெருமாள் வெங்கடாஜலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கிராம பகுதி மக்களால் இக்கோவில் நெல்லை திருப்பதி என அன்போடு அழைக்கப்படுகிறது. நெல்லை திருப்பதி கோவில் வரலாறு குறித்து அனிருத்த பட்டாச்சார் விளக்கி கூறினார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோமணி மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் நமோ வெங்கடேஷாய ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமத் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் கலியுகத்து பிரத்யக்ஷ தெய்வமான வெங்கடாச்சலபதி பெருமாள். இது சன்னியாசி கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடாச்சலபதி திருக்கோவில். இந்த கிராம மக்களால் நெல்லை தென் திருப்பதின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய சன்னிவேச சன்னிதானம். மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் நித்தியமுமே திருப்பதியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி உயர்ந்ததான கிரீடம் கவச்சங்களோட சுவர்ண அங்கிகளோட பச்சைக்கற்பூர திருமண்காப்பு நாடி ஸ்ரீபாதரேன்னு சொல்லக்கூடிய விசேஷமான திருமண்காப்போட கம்பீரமா சூரிய கட்டாரின்னு சொல்லக்கூடியதான வாழை கம்பீரமா ஏழ்ந்தீண்டு நாகாபரணங்கள் விசேஷ திருவாபரணங்களோட சகலவிதமான ஐஸ்வர்ய ஸ்வரூபத்தோட வெங்கடாச்சலபதி அலங்காரம் நித்தியமும் வருஷத்துக்கு இரண்டே நாள். முதல் அலங்காரம் வெண்ணைக்காப்பு என்னைக்குன்னு கேட்டேன்னா கிருஷ்ண ஜெயந்தின்னு கண்ணன் பிறந்த நாள் அன்று மூலவர் சாத்திப்பார். அதுக்கு இரண்டாவது அதை மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் புரட்டாசி மாதம் வரக்கூடிய ரெண்டாவது சனிக்கிழமை பார்க்கலாம். இந்த 365 நாளில் இந்த ரெண்டு வேளை மட்டுமே சுவாமிக்கு வெண்ணைக்காப்பு அலங்கார். இது பிரார்த்தனா ஸ்தலம் நெல்லை திருப்பதி. பிரார்த்தனைக்கிடங்க பெருமாள் இங்க தரிசனம். சுமார் 350-400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சன்னியாசி பெருமாள் மேல 32 ஆண்டுகள் தவம் இருந்து தாமிரபரணி தீர்த்த கட்டத்தில் இந்த சுவாமிக்கு நேராக போயாச்சுன்னா தாமிரபரணி தீர்த்த கட்டம் ஆத்தங்கரை. அங்கே ஒரு சன்னியாசி பிரத்யக்ஷமாக பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பதி பெருமாள் நேர்க்க தவம் கொண்டு அந்த பெருமாள் 32 ஆண்களுக்கு பின்பு இந்த சன்னியாசிக்கு திருப்பதியில் எப்படி இருப்பாரோ சங்கம் சக்கரங்கள்லாம் கொண்டு 4 கரங்களோடு காட்சி கொடுத்தார். அதனாலேயே இந்த ஸ்ரீனிவாசனு குழந்தை போல் குருவாயூரப்பனர்க்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு பிரம்மாண்ட அலங்காரமாக எப்பொழுதுமே ஸ்ரீனிவாசன் வெங்கடாச்சலபதி மலை மேலே நிற்கிறார் இல்லையா அது மாதிரியான அலங்கார். திருப்பதி போக முடியாதவா திருப்பதிக்கு பிரார்த்தனை இருந்து தடை இருக்கிறவா எல்லாமே அந்த காலங்களில் இங்கெல்லாம் வந்து பெருமாளுக்கு ஊஞ்சல் திருமஞ்சனம் கிருட சேவைன்னு அவ்வளவு பிரார்த்தனை பண்ணுவா. அப்பேற்பட்ட சுவாமி பிரார்த்தனைக்காக இணங்க மட்டுமே இங்க சன்னியாசி கிராமத்தில் சன்னிவேசம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீனிவாசன் பேர். ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். கொடிமரம் ராஜகோபுரங்கள்லாம் கிடையாது. பிரார்த்தனைக்கிடங்கே பிரத்யக்ஷமா சுவாமிங்க இருக்கார். முதல் பிரார்த்தனை பிரம்மாண்டமான திருமஞ்சனம். ஒரு பக்தருக்கு இணங்க பெருமாள் பிரார்த்தனையாக குளிர குளிர பாலாபிஷேகம் எப்ப நடக்கும் கேட்டேன்னா புரட்டாசி 4 சனிக்கிழமையும் விசேஷமான திருமஞ்சனம் கார்த்தால சாயங்காலம் பிரம்மாண்டமான கருட சேவை. முதல் பிரார்த்தனை திருமஞ்சனம். என் குழந்தைக்கு பிறந்த நாள் கல்யாணம் ஆகணும், ஏதோ தடையாயின்றே இருக்க வேலையில உயர் பதவி கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், இப்படி என்ன விதமான பிரார்த்தனைக்கோ ஸ்ரீனிவாசன் திருமஞ்சன மூலியமா அதை அனுகிரகம் பண்ணுவார். முதல் பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை அழகழகா அலங்கார பிரியனுக்கு அலங்காரம் சாத்தி பார்க்கறது. பிரம்மாண்டமான வஸ்திரங்கள்லாம் சாத்தி திருவாபரணங்கள்லாம் நிறைய சாத்தி அழகா வஸ்திரம் சாத்தி வழிபடுறது இரண்டாவது பிரார்த்தனை. மூன்றாவது பிரார்த்தனை டோலோத்சவம் சொல்லக்கூடிய ஊஞ்சல் உற்சவம். ஒரு குழந்தையும் சரி ஒரு வயசான தாத்தாவும் சரி ஊஞ்சலில் உட்கார்ந்தாலே ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தான் சுவாமி பெருமாளும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் பேர்பட்ட ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதேவி பூதேவியோட ஊஞ்சலில் எழுந்தருளி அழகு பார்க்கறது மூன்றாவது பிரார்த்தனை. கடைசியாக நான்காவது பிரார்த்தனை பிரம்மாண்டமான கருட சேவை. கருட சேவை எப்ப உண்டுன்னு கேட்டேன்னா புரட்டாசி 4 சனிக்கிழமை உண்டு. ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம்னு சொல்லுவோம். முதல் நாள் ஐப்பசி 1 அன்னைக்கு கருட சேவை உண்டு. இந்த கோவில் கும்பாபிஷேகமான தினம் அன்று வருஷாபிஷேகம் சொல்லக்கூடிய சம்வத்சரோத்சவம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் கருட சேவை அன்னைக்கு உண்டு. அப்புறம் கருடனுக்கு பிறந்த நாள் திரு ஆடி சுவாதி நட்சத்திரம் கருட சேவை உண்டு. இப்படி 7-8 கருட சேவை வருஷத்துக்கு. அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு பக்தன் நாளைக்கே எனக்கு ஒரு கருட சேவை பண்ணணும் அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கினங்க ஸ்ரீனிவாசன் அழகா கருடன் மேல குதிச்சு உட்கார்ந்துட்டு பறந்து போவார். அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. ஒரு நாள் முழுக்க கருட சேவைன்னா கார்த்தால 6 மணியிலிருந்து ராத்திரி 12 மணி ஆகும்.
அப்படி பிரம்மாண்டமா கோலாகலமா நடக்கும்.